நான் வழக்கமாக சொல்கிறதா, எனக்கு மேடை தமிழ் வராது, அதனால் நான் நம்ம பேசுகிற தமிழ்லே பேசுகிறேன். அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா சென்னையிலே பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சென்னை தமிழ் மிக்ஸ் ஆயிரும், அதனால் எல்லாம் கலந்த ஒரு தமிழ் பேசுகிறேன். அதனால் நான் புரியும்னு நினைக்கிறேன். தோழர் சொன்ன மாதிரி நான் ஒரு 2019 ஒரு ராஜினாமா கடிதம் எழுதியிருந்தேன். அந்த ராஜினாமா கடிதத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்த விஷயம் வந்து, இன்றைக்கு காலகட்டத்தில் ஜனநாயகத்துடைய எல்லா தூண்களும் சிதைக்கப்படுகின்றது. அதில் முக்கியமான விஷயம் வந்து ஜனநாயக நிறுவனங்கள் சிதைக்கப்படுகின்றதுன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எழுதியிருந்தேன். அதே டாப்பிக்கில் என்னை பேச கூப்பிட்டது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கு முதல் வந்து திமுக மாணவர் அணிக்கு நான் ரொம்ப என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ஒரு மாணவர் அணியிலேருந்து ஏற்படுத்தப்படுற ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி முக்கியமான தலைப்புகளாக எடுத்து இன்னைக்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்து வர செஷன்லேயும் கூட பேசுறக்க எல்லா பேச்சாளர்களும் சரி, இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்க பேச்சாளர்கள், அதனால கண்டிப்பாக அந்த எல்லாத்தையும் மிஸ் பண்ணாதீங்கன்றத என்னுடைய ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட். இப்போ எதுக்கு இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலும் சரி, டிவியை ஓப்பன் பண்ணாலும் சரி, எங்கேயுமே வந்து இப்போ நம்ம கேட்குற விஷயம் வந்து ஒரு பெரிய ஃபாசிச அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. இதற்கு காரணம் வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இப்படிப்பட்ட ஒரு ரைட் விங் கட்சிகள் அப்படின்ற ஒரு பேச்சு தான் எல்லா பக்கமும் ரெகுலராக போயிட்டு இருக்கும். ஆனால் அது மட்டும் தானா இந்த கதையில், அது மட்டும் தானா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் அல்ல, இது மட்டுமே இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இது கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப வந்து யாரையும் போர் அடிக்க விரும்பலை, ஆனால் ஒரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்மளுடைய எதிர்காலம். இங்கே உட்கார்ந்துருக்க எல்லா மாணவர்களுக்கும் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு சிந்தனை இருக்கும். எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், எப்படி வாழ போகிறோம், எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்க போகுது, நம்ம வந்து நம்மளுடைய தந்தை தாய் இருந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்போமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக ஏதோ ஒரு மூலையில் இருக்கும். இப்போ இல்லைனாலும் இன்னொரு 2 வருஷத்தில் காலேஜ் முடிக்கும் போது வரும். அந்த பிரச்சனையில இருந்தால் நான் என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன். அதாவது ஜனநாயகம் என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வச்சனா நீங்கள் என்ன சொல்வீங்க? பல பேர் வந்து இந்த கேள்வி வைக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஓட்டு போடுறது ஜனநாயகம் சார் அப்படின்வாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதுதான் ஒரு காமன் புரிதல். ஆனா ஜனநாயகம் என்பது அது மட்டும் அல்ல. ஓட்டு போடுறதுன்றது வந்து ஒரு ஜனநாயகத்தில் ஒரு முறை, அவ்வளவுதான். ஆனா ஜனநாயகம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு 2-3 விஷயம் இருக்கு, முக்கியமான விஷயம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜனநாயகத்துல வந்து கேள்வி பதிலுக்கு இடம் இருக்கா அப்படின்றது ஒரு ஜனநாயகம். கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு இடம் இருக்கா, அந்த கேள்வி கேட்கறதுக்கு நீ ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னு யாராவது முறைக்கிறாங்களா? அப்படி உரைச்சாங்கன்னா யாராவது, அது ஜனநாயகம் இல்லை. ரெண்டாவது, இந்த கேள்வி பதிலுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை காப்பாற்றுவதற்காக சில நிறுவனங்கள் தேவை. அந்த நிறுவனங்களை தான், இல்லை அமைப்புகள்னு சொல்லலாம். ஜனநாயகத்தில் அந்த அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அமைப்புகள் இல்லைன்னா அந்த கேள்வி பதிலுக்கான ஸ்பேஸே இருக்காது. ஒரு சின்ன அனாலஜி கொடுக்குறேன். ஒரு வீடு இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த வீட்டில் வந்து ஒரு அப்பா அம்மா 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த வீட்டுக்குள்ள அப்பா அம்மாவும் சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கு கேள்வி கேட்பதற்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரெலவெண்ட்டாக இருக்க ஒரு விஷயம். எதுவுமே எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்க, அவங்க எது செஞ்சாலும் நான் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தா அந்த வீடு எப்படி ஒரு நரகமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் ஜனநாயகம் நரகமாக மாறிடும். ஆனா அந்த கேள்வி கேட்கறதுக்கான ஸ்பேஸை வந்து காப்பாத்தணும். சில சமயம் அப்பா கோபத்துல வந்து ஏ பேசாதுன்னு வர, அப்ப அம்மா வந்து சொல்லுவாங்க, ஏன் நீங்க கத்துறீங்க, என்ன கேட்டாவன், நல்ல விஷயம் தானே கேட்டான், பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இருக்காங்கல்ல, அதுதான் ஜனநாயக நிறுவனங்கள். இன்னைக்கு நம்ம ஜனநாயகத்துல அந்த மாதிரி பல நிறுவனங்கள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நீதித்துறை ஒரு நிறுவனம். அரசாங்கம் தன்னுடைய அத்து மீறி போகும்பொழுது, அரசாங்கத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தை தவறாக செயல்படுத்தும் பொழுது நீதிமன்றம் அரசாங்கத்தை கேள்வி கேட்கும், நீ ஏன் இப்படி பண்ற
அவங்களும் இந்த நாட்டு மக்கள் தானே, நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேள்வி. அந்த கேள்வி கேட்கலன்னா அரசாங்கம் பாட்டு அவன் அதிகாரத்தை அப்படியே மேல 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 போயிட்டு இருக்கும். ஸோ இந்த நிறுவனங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜனநாயகம் இருக்காது. இன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு பிரச்சனை வந்து பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து ஒரு 30% தான், 70% பிரச்சனைகள் வந்து இந்த நிறுவனங்கள் கிட்ட இருந்து. ஜனநாயக நிறுவனங்கள் தங்களுடைய வேலைகளை சரியாக செய்யாமல் இருப்பதனால் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, இதை புரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம கேள்வி யாரை நோக்கி கேட்போம், ஆர்எஸ்எஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்க இயல்பே அதுதான். இன்னைக்கு இல்ல, ரொம்ப ஆண்டு காலமாவே அவங்க இயல்பு அதுதான். ஏன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க ஒத்துக்கல. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு சண்டை வந்து இந்தியாவில வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் மற்றவங்களுக்குமோ, இல்ல காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமோ கிடையாது, இல்ல டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் கிடையாது. இந்த நாட்டில் நடக்கும் சண்டை இரண்டு மனநிலைகளுக்கும் நடக்கும் சண்டை. ஒரு மனநிலை நம்மளோட மனநிலை. அது என்ன மனநிலைன்னா, இது வரைக்கும் எப்படியாவது இருந்துட்டு போயிருந்துருக்கோம், பரவாயில்ல, இனிமே எல்லாரும் நம்ம ஒன்னா இருப்போம், ஜாதி மதத்தை தாண்டி ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்துவோம்ன்றது ஒரு மனநிலை. இன்னொரு மனநிலை எப்படின்னா, அது எப்படிங்க சமத்துவமா இருக்க முடியும், மேலே கீழே இருந்தாதாங்க அது ஒரு சமுதாயம். இந்த வேலையை செய்யறதுக்கு அவன் இருக்கணும், அந்த வேலையை செய்யறதுக்கு நான் இருக்கணும், இருக்கலாம், ரெண்டா ஒன்னதான் இருப்போம், ஆனா ஒரு ஒருத்தன் லெவல்ல இருந்தாதாங்க அது ரெண்டாவது மனநிலை. முதலாவது மனநிலையில் இருப்பவர்கள் நீங்களும் நாங்களும். என்னன்னா, அன்பு பாசம் சகோதரத்துவத்தை தான் வளர்க்கணும். அந்த சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு நம்ம கையில இருக்க பெரிய ஆயுதம் என்னன்னா சமூக நீதி. அந்த சமூக நீதியை மட்டுமே ஆயுதமா வச்சு, அதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, வேற எந்த ஆயுதத்தையும் கையில எடுக்கல, மாரல் எஜுகேஷன் கொடுக்கல, இல்ல வந்து கதைகளை சொல்லல, சட்டத்தை ஏற்றி சமூக நீதியை நிலைப்படுத்தி. ஆனா முதலாம் இருக்கும் மனநிலைக்கு என்னன்னா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இப்படி எல்லாம் இருந்தா சொசைட்டியே டிஸ்ட்ரக்ஷன் ஆயிரும். அதற்கு அவங்க யூஸ் பண்ற கருவிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயம் வெறுப்பு இதெல்லாம் உருவாக்குவாங்க. இது இந்த ரெண்டு மனநிலைகளுக்கும் நடக்கும் சண்டை இங்க இல்ல, ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குது. அதுக்கு நீங்க பேர் என்ன வேணா வச்சுக்கலாம். இந்த மனநிலையில் இருப்பவர்களை நீங்க பார்க்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே நீங்க பார்க்கலாம். ஒரு ஆதிக்க மனநிலையில் இருப்பாங்க, மேல கீழே அவன் மேல நான் கீழே இப்படி இருப்பாங்க. ரெண்டாவது, இந்த நாட்டை வந்து அந்த குரூப் வந்து ஏதோ ஒரு சொத்து மாதிரி தான் பார்க்கும், ஏதோ ஒரு லேண்டு ஒரு நிலப்பரப்பு, எனக்கு இந்த சொத்து வேணும், எனக்கு இந்த இது வேணும், எனக்கு இந்த தீவு வேணும், எனக்கு இந்த காஷ்மீர் வேணும், இப்படிதான் பேசும். ஆனா உங்க மணல்லையும் என் மணல்லையும் எப்படின்னா, நாடுனா மக்கள் தான் நாடு, மக்கள் இல்லாம இந்த லேண்டுக்கோ இந்த நதிக்கோ இந்த மலைக்கோ என்ன ஒரு அர்த்தம் இருக்கு. நாட்டை மக்களாக பார்ப்பது நம் பார்வை. சோ இந்த ரெண்டு பார்வைகளுக்கும் நடக்கிற சண்டை தான் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து பேர்கள் எப்படி எப்படி வேணா வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து அந்த பார்வையில் இருக்கும் மக்கள் ஆர்எஸ்எஸ்ல மட்டுமே கிடையாது, அவர்கள் நீதித்துறையிலும் இருக்கிறார்கள், அரசியலிலும் இருக்கிறார்கள், எல்லா கட்சிகளிலும் இருக்கிறார்கள், இது உண்மை, பியூரோக்ரசிலும் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு அவர்கள் சார்ந்த பார்வை, அவர்கள் சார்ந்த ஒரு மனநிலை ஆட்சிக்கு வந்தபோது அதை செய்யறாங்க. ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஜஹாங்கீர்பூரியில புல்டோசர் வச்சு இடிச்சாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அவர்கள் செய்த தப்பு என்னன்னா, ஒரு மத கலவரம் ஆச்சான், அந்த மத கலவரத்தை அரசாங்கம் நிறுத்திச்சான், அடுத்த நாள் போய் மத கலவரம் பண்ணவங்க எல்லாரையும் புல்டோசர், அவங்க வீடுகளை எல்லாம் புல்டோசர் வச்சு இடிச்சிட்டாங்களாம். ஏன் புல்டோசர் வச்சு இடிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு ஒரு லெசன் கிடைக்குமா. இதுக்கு புல்டோசர் அரசாங்கம் அவங்களே பேர் வச்சுக்கிட்டு அதை கொண்டாடிக்கிறாங்க. சரி, நான் கேட்கறேன், இந்த புல்டோசர் வச்சு இடிச்சது என்ன யோகி ஆதித்யநாத்தா, இல்ல இல்ல நம்மளுடைய பிரதம மந்திரியா, இல்ல அங்க இருக்கும் ஒரு அரசு அதிகாரி. அப்போ இந்த அரசு அதிகாரியும் அரசு இயந்திரமும் இந்த வேலையை செய்யுதுன்னா, நம்ம யார கேள்வி கேட்கணும், முதல்ல ஜனநாயகத்தில் இருக்கும் நிறுவனங்களை நாம் கேள்வி கேட்க மறந்து விடுகிறோம். நேற்று என்னுடைய நண்பர் ஜிக்னேஷ் மேவானியை 10 நாள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி குஜராத்ல இருந்து அரெஸ்ட் பண்ணி அவரை அசாமுக்கு கொண்டு போறாங்க ஒரே ராத்திரியில, அவர் போட்ட ஒரு ட்வீட்டுக்காக. பெயில் கிடைக்குது, திருப்பியும் அரெஸ்ட் பண்றாங்க. என்ன செகண்ட் அரெஸ்ட் என்னன்னா, அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்கல்ல, அந்த ஜீப்ல இருக்கிற ஒரு போலீஸ் உமனை இவர் வந்து ஹராஸ் பண்ணாராம். போலீஸ் கஸ்டடியிலே இருக்கும் போது ஹராஸ் பண்ணிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வந்து
எந்த விதத்தில் இப்ப நேத்து தான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, நேத்து அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கு. இப்ப அதை செய்தது யார்? அங்க இருக்கும் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், அதாவது ஜனநாயக நிறுவனங்கள். இந்த ஜனநாயக நிறுவனங்கள் இன்னைக்கு செயலிழந்து நிற்பது தான் நமக்கு பிரச்சனையே. பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றது யாரு? இந்த நிறுவனங்கள் தான். நீதித்துறையை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து இந்த ஜிக்னேஷ் மேவானி கேஸ்லயே நான் சொல்றேன், வேணா ஹைகோர்ட்டுக்கு போவோமே. அப்ப அங்க இருக்க எங்க அட்வொகேட் சொல்றாரு, ஹைகோர்ட்டுக்கு போயிடாதீங்க சாமி, எதுவும் நடக்காது, கீழ்கோர்ட்லயே பார்த்துப்போம், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மாட்டிக்காதீங்க, இங்கேயே பார்த்துப்போம். இந்த நிலைமைக்கு இன்றைக்கு நீதித்துறை என்னும் மிகப்பெரிய ஜனநாயக நிறுவனம் வந்துவிட்டது. இன்னொரு பெரிய ஜனநாயக நிறுவனம் இருக்கு, அதுக்கு பேர் வந்து மீடியா. மீடியா, இதுல ஒரு வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், மீடியா வேற ஜெர்னலிஸ்ட் வேற, இது நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் மீடியானா ஜெர்னலிஸ்ட் நினைச்சுக்கிறாங்க, இல்ல, அருமையான ஜெர்னலிஸ்ட்லாம் இருக்காங்க, ஆனா மீடியாக்கள், ஆஸ்பத்திரிக்கும் டாக்டருக்கும் இருக்க வித்தியாசம், மீடியாக்கும் ஜெர்னலிஸ்டுக்கும் இருக்க வித்தியாசம். அங்க இருக்கிற நிறுவனம், ஜனநாயக நிறுவனம் இருக்குல்ல, அந்த மீடியா எனப்படும் நிறுவனம் இன்றைக்கு அது செயலிழந்து நிற்கிறது. எலெக்ஷன் கமிஷன் ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு ரொம்ப நாளா பல கட்சிகள் இந்த அமைப்பு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இது இவிஎம் சரியில்லைங்க, இது என்னன்னு செக் பண்ணுங்க, எங்களுக்கு இது மேல நம்பிக்கை இல்லை. அந்த இவிஎம் ஹேக் ஆகுதோ ஆகலையோ அது வேற விஷயம். நம்பிக்கை இல்லை என்று வரும் பொழுது அந்த நிறுவனம் என்ன செய்யணும்? அந்த நம்பிக்கையை அந்த மறுபடியும் கொண்டு வரணும், அது அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு வந்து நீ பேசுறதே தப்புன்னு சொல்லுது, இவிஎம் பத்தி பேசாதீங்க. அப்போ இந்த நிறுவனங்கள் எல்லாம் செயலிழந்து நிற்கும் பொழுது நம்ம கேள்விகளை எங்க நோக்கி எழுப்பிட்டு இருக்கோம்? வெறும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மத்தி எழுப்பி. ஆனா பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய வேலையே அதுதான், அவங்க பிறந்து வளர்ந்து வளர்ந்தது எல்லாமே அதுக்காக தான். அவங்களை நோக்கி நம்ம குறை செயல் என்ன, நம்ம ஜனநாயகத்தை நம்ம காப்பாத்திக்கணும்னா இந்த நிறுவனங்களையும் சேர்த்து தான் கேள்வி கேட்கணும். இந்த நிறுவனங்களை தான் நம்ம முதல்ல கேள்வி கேட்கணும், உங்க வேலை என்ன, நீங்க எதை ஆதாரமாக வைத்து இந்த ஒரு பொசிஷன்ல வந்திருக்கீங்க? சர்தார் பட்டேல் சொன்னாரு, பியூரோக்ரசி வந்து சிவில் சர்வீஸ் வந்து ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியான்ட்டு. ஸ்டீல் ஃப்ரேம்னா என்னன்னா, நம்ம உடம்புக்கு எப்படி எலும்பு கூட அந்த மாதிரி, இந்தியா எனும் ஒரு கட்டமைப்புக்கு ஒரு சக்தியை தரும், ஒரு பாதுகாப்பை தரும், ஒரு எலும்பு கூடாக இந்த சிவில் சர்வீஸ் இருக்கும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அது அப்படியா இருக்கு. சோ இந்த நிறுவனங்களை நீங்கள் கேள்வி கேட்கும் வரை ஜனநாயகத்தை நாம் காப்பாற்ற முடியாது. ஒரு நாள் ரீகன் சொன்னாரு, அமெரிக்க அதிபர் ரீகன், ஜனநாயகம் வந்து ஒரு ஜெனரேஷன்ல போயிருமா, நம்ம காப்பாத்திக்கலன்னா. தினநித்தியம் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிகளை விட மக்களாகிய நமக்கு தான் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியல் கட்சிகள் ஆமா இல்லைன்னு சொல்லல, ஆனா அரசியல் கட்சிகள் மட்டுமே ஒரு ஜனநாயகத்தை காப்பாத்திட முடியாது. மக்களாகிய நாம், மாணவர்களாகிய நீங்கள், நீங்க எந்த திங்கிங்ல வேணா இருங்க, ஆனா அந்த முதலாம் எந்த கட்சியில வேணா இருங்க, எப்படி வேணா இருங்க, ஆனா அந்த முதலாம் பார்வை இருக்குல்ல, எல்லோரும் சமம், எல்லோருக்கும் சமத்துவம் வேண்டும், எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள் எல்லோருமே கை கோர்த்து இதை கேள்வி கேட்க வேண்டும். என்னுடைய ரொம்ப பெரிய நம்பிக்கை என்னன்னா, தமிழகம் தான் இந்தியாலே முதல்ல நிக்க போகுது இந்த சண்டையில, இன்னைக்கும் நிக்குது, இனிமேல நிக்கும், அது ஆணித்தனமா நான் சொல்றேன். ஏன்னா இந்த விஷயத்தை ரொம்ப நாளா நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்க, பெரியார் என்னும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை இங்க இருந்ததுனால நமக்கு இது வந்து மண்டைக்குள்ள போயிருச்சு, அது இன்னும் வெளியே வராது. அதனால இந்தியாவுக்கே இந்த சண்டையில் முன்னோடியாக நிற்க போவது நாம் தான். ஆனால் பெரிய பிரச்சனை நம்ம கிட்ட ஒன்னு சொல்றேன், பெரிய பிரச்சனை நம்ம கிட்ட என்னன்னா, மெஜாரிட்டி நம்ம சைலண்டா இருப்போம், பேச மாட்டோம், அங்கதான் பிரச்சனை. அதாவது ஒரு 10% கண்ணா முன்னு பேசுவாங்க, ஆனா மீதி இருக்க 80% சைலண்டா அதை கேட்கும் போது என்ன ஆயிடும்னா, எல்லாரும் அப்படிதான் யோசிக்கிறாங்களோன்னு ஒரு பிம்பம் வந்துடும். இன்னைக்கு பல பேருக்கு அந்த பிம்பம் வந்திருக்கு, இந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் மாறிட்டாங்க சார், எல்லார் மைண்டும் மாறிடுச்சு. அப்படிலாம் எதுவும் கிடையாது, 5 பேரோட மைண்டு தான் மாறி இருக்கு, ஆனா 95 பேர் சும்மா இருக்கும், அதான் பிரச்சனை. அப்ப இன்னொரு பெரிய எதிரி எதுன்னு கேட்டீங்கன்னா, சைலன்ஸ் தான். இந்த அமைதி இருக்குல்ல, இந்த அமைதியை உடைக்கணும் சார். எப்படி சார் அமைதியை உடைக்கிறது? வாயத்திறந்தல எதுனா பண்றாங்களே, பயப்படாதீங்க. அமைதியை உடைப்பது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலா நம்மளால எந்த லெவல்ல முடியுமோ அந்த லெவல்ல உடைப்போம். ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு லைக் போட முடியுமோ அதை போடுவோம், அதுல என்ன போயிட்டு போயிட போகுது?
நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம், ஆனா அமைதியா மட்டும் இருந்துடாதீங்க. ஒரு இடத்துல போய் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண முடியுமா, நல்ல மெசேஜ், அன்பையும் பாசத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண முடியுமா, பண்ணுவோம். அப்போ இந்த 10% பேச விட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அங்கதான் பிரச்சனை. அதை நாம் நிறுத்தினாலே ஜனநாயகம் உயிர் தெழுந்துவிடும். ஆனா அமைதியாக இருந்தோம் என்றால் அந்த 10, 20, 20, 30 அன்னைக்குதான் பிரச்சனை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அந்த தாக்குதலை துவங்கி விட்டார்கள். ஏன்னா தமிழ்நாடு வந்து ஸ்பார்ட்டா மாதிரி லாஸ்ட்ல நிக்கிற ஒரு குரூப் இருக்குதுல்ல, அது இன்னைக்கு நம்ம தான். அதனால ஸ்பார்ட்டா மாதிரி நம்ம நிக்கிறோம், அந்த வலுவோடு நம் முன்னாடியும் செல்ல வேண்டும். ஏன்னா நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை நமக்கு மட்டுமே கிடையாது, இந்தியாவுக்கே நம்மளதான், நம்ம மேலதான் நம்பிக்கை இருக்குது. உண்மைக்கு சொல்றேன், நான் நிறைய இடத்து போயிட்டு வரதுனால சொல்றேன். நீங்க மட்டும் எப்படியா இவங்களை சமாளிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா பக்கமும் வந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு நம்மளுடைய ஒரு அடிப்படை புரிதல் வந்து நமக்கு இருக்குது அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். ரெண்டாவது வந்து நான் மறுபடியும் அந்த வீடு விஷயத்துக்கே போறேன். ஒரு நாட்டிற்கும் தேசத்திற்கும் வித்தியாசம் உண்டு. நாட்டுக்கும் தேசத்துக்கு என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்? இந்த கட்டடத்துக்கும் வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? இது ஒரு கட்டடம், ஆனா இது வீடு இல்லை. வீடு என்பது செங்கலாலையோ கருங்கலாலையோ ஆன விஷயம் கிடையாது, வீடு என்பது மனதாலான விஷயம், கரெக்டா? அதே மாதிரி தேசம் என்பது மனதாலான விஷயம், அது வந்து ஒரு பவுண்டரி கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ள உங்களுக்கு பாசமும் பாதுகாப்பும் கிடைக்கவில்லை என்றால் அது வீடா இருக்குமா? அது வீடா இருக்காது. அதே மாதிரி ஒரு தேசத்திற்குள் எல்லோருக்கும் அன்பும் பாசமும் பாதுகாப்பும் கிடைத்தால் மட்டுமே அது தேசம். இந்தியா தேசமா, தேசமா இல்லையா? சில பேருக்கு தேசமா இருக்கலாம், சில பேருக்கு தேசம் இல்ல. தேசமாக மாறிக்கொண்டிருக்கும் ஒரு இடம்னா சொல்லலாம், நேஷன் இன் தி மேக்கிங், வி ஆர் எ நேஷன் இன் தி மேக்கிங். அந்த தேசத்தை உருவாக்குவது உங்களுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. தேசத்தை உருவாக்குதுன்னா என்ன, பெருசா நம்ம வந்து சிங்கப்பூர் ஆக வேண்டிய அவசியம்லாம் தேவையில்லை. யாராவது ஒருத்தன் இன்னொருத்த மேல ஒரு வெறுப்பை உமிழ்கிறார்களா, அதை தடுத்து கேள்வி கேட்போம். நீ எதுக்கு அவனை கோபமா பேசுற, நீ எதுக்கு அவனை வெறுக்கிற அப்படின்ற கேள்வியை நீ கேட்பதற்கு ஒரு ஆள் இருந்தாலே அது தேசம்தான். அதனால தேசத்தை உருவாக்கும் ஒரு எண்ணமும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கு எல்லாமே இருக்கு. அந்த தேசத்தை உருவாக்கும் வரை நம்ம எதிர்காலமே டேஞ்சர் தான். இப்ப இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அப்படி ஒரு எதிர்காலம் ஒரு நாடு உருவாச்சுன்னா, எங்க வந்து அன்பும் பாசமும் ஆதாரமாக இல்லாத ஒரு நாடு உருவாச்சுன்னா, அங்க உங்களுக்கு எதிர்காலம் கிடையாது. நான் அந்த மாதிரி ஒரு மாவட்டத்தை பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு நினைக்கலாம், என்ஜினியர் ஆகணும் நினைக்கலாம், ஆனா எதுவுமே ஆக முடியுமா ஆக முடியாதா என்பது அந்த சூழலை பொறுத்து இருக்கிறது. இப்ப நாளா வந்து பெரிய பணக்கார ஃபேமிலி எல்லாம் வளரல, ஆனா அருமையான அன்பான அழகான சூழ்நிலையில் வளர்ந்தோம். ஆனா அந்த சூழ்நிலையில நீங்க வளர்வீர்களா? உங்களுடைய எதிர்காலம் இருக்குமா? உங்களுடைய அடுத்த சந்ததியினருடைய எதிர்காலம் இருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்வி. சரி, இப்ப இந்த சண்டேல நாங்கெல்லாம் ஏன் சார் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். நிறைய பேர் இருக்காங்க இங்க, எதுக்கு இதுக்கெல்லாம் எங்களுக்கு, நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நாங்கள் பாட்டு இருந்துட்டு போயிடுறோம். கிடையாது, நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நீங்கள் ஃபேமிலியாகவே இருக்கணும்னா இது நீங்கள் உங்களுடைய சண்டை தான், இது நம் குழந்தைகளுடைய சண்டை. இதை கேட்கலாம், நாங்கள்லாம் அரசியல் கட்சியில், நாங்கள் எதுக்கு அரசியல் ஆகணும், இல்லை ஆகணும், இன்னைக்கு வேற வழி கிடையாது. அதனால எதை எதிர்த்து சண்டை போடுறோம், வெறுப்பையும் கோபத்தையும் எதிர்த்து சண்டை போடுறோம், அவ்வளோதான். அதனால் அந்த ஒரு தெளிவை, அந்த ஒரு தெளிவை, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் இது முன்னோக்கி செல்ல முடியும். இரண்டாவது, இந்த ஜனநாயக அமைப்புகளை மறந்து விடாதீர்கள். கண்டினியூஸாக டெமோக்ரஸியில வந்து க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது யார் அரசாங்கம் வந்தாலும் சரி,
அருமையான அரசாங்கம் இருந்தாலும் கேள்வி கேட்பதுதான் டெமோக்ரசி. கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டால் அது ஜனநாயகம் அல்ல, அது ஒரு அத்தாரிட்டேரியன் ரூலாக மாறிவிடும். ஓகே, இன்னைக்கு வந்து அவங்க புது புது ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வருவாங்க, கல்ச்சரை கொண்டு வருவாங்க, ஐடென்டிட்டியை கொண்டு வருவாங்க, உங்களுடைய அடையாளம் போகிறதுன்னு கொண்டு வருவாங்க, நம்ம எல்லாம் இந்துன்னுவாங்க. எல்லா லாஜிக்கும் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், ஓட்டுகளை வாங்கி அரசு அமைக்க வேண்டும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதை புரிந்து கொண்டு, அந்த அரசியலை புரிந்து கொண்டு, அந்த அரசியலை கேள்வி கேட்கும் ஒரு 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 வழியை, ஒரு கலாச்சாரத்தையும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனால இதுவரைக்கும் நீங்க எப்படி வேணா இருந்திருக்கலாம், இனிமேல் வந்து ஒரு சின்ன கேள்வியை ஒன்னு கேளுங்க, எங்கேயாவது எதையாவது ஒரு தப்பு நடக்கும் பொழுது அதை கேட்கும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள், கண்டிப்பா நடக்கும். நிறைய பேர் நினைக்கலாம், நீங்க இந்த ரோட்ல எல்லாம் பாத்துருப்பீங்க, எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது முதல்ல யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எல்லாம் பாத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் நிறுத்தி ஹெல்ப் பண்ணா மீதி 10 பேர் 20 பேர் எல்லாம் போறவெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணுவோம். இதுதான் மக்களுடைய ஒரு இயல்பு. அந்த முதலாம் நபராக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இந்த ஜனநாயக அமைப்புகளை கண்டினியூஸாக, அந்த சக்திகளை எப்படி கேள்வி கேட்கிறோமோ இந்த ஜனநாயக அமைப்புகளையும் கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்டால் மட்டுமே ஜனநாயகம் உயிர்த்திருக்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். நன்றி.